தமிழ் தாத்தா ஓவே சாமிநாத ஐயரின் நினைவை போற்றி திக்கட்டும் தமிழ் பரவச் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓவேசாவின் பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், ஏடு தேடி அலைந்து தமிழ் கருவூலங்களை அச்சிலேற்றி காலத்தால் அழியாதிருக்கும் கொடை செய்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது நினைவை போற்றி திக்கெட்டும் தமிழ் பரவ பணி செய்வோம் என்றும் தமிழ் காக்கும் பணிக்கு நம்மை ஒப்படைத்துக் கொள்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த கல்வியாண்டு முதல் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் தமிழ்மொழி பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 2 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் அமைய உள்ள கருணாநிதி ஆய்வு மையத்திற்கான கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முதல் 2 செமஸ்டர்களில் தமிழை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தி உள்ளதாக கூறினார். மேலும் மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தில் கல்லூரிக்கு 50 பேர் வீதம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பேச்சு திறனை வளர்க்க உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் கூறினார். உலகின் நீளமான ஆற்று சொகுசு கப்பல் எம்வி கங்கா விலாசில் பயணம் மேற்கொண்டுள்ள சுற்றுலா பயணிகள் அஸ்ஸாமின் கோல்பரா மாவட்டத்தில் உள்ள தொழில் பகுதிகளை பார்வையிட்டனர். இந்த கப்பல் பயணத்தை கடந்த மாதம் 13ஆம் தேதி வாரணாசியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களுக்கு சென்ற இந்த கப்பல் தற்போது அஸ்ஸாம் வந்துள்ளது. இதில் பயணம் மேற்கொண்டுள்ள சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த பயணிகள் கோல்பரா மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் ஷிம்லாவில் இதுவரை இல்லாத வகையில் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. ஷிம்லாவில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் இந்த மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 14.4 டிகிரி செல்சியஸாக அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி 14.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. இந்த ஆண்டில் குறைந்தபட்ச வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையும் வழக்கத்தை விட 4 முதல் 5 டிகிரி அதிகரித்து காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அருகே குண்டலப்புலியூரில் தொண்டு நிறுவன ஆசிரமத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்முறை நடந்ததை தேசிய மகளிர் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அந்த ஆசிரமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்களை தேசிய மகளிர் ஆணைய ஒருங்கிணைப்பாளர் காஞ்சன் கட்டார் மற்றும் மகளிர் ஆணைய வழக்கறிஞர் மீனா குமாரி நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காஞ்சன் கட்டார், பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தாா்.